ಅರಿಶಿಣ ಕುಂಕುಮವು ಗಮಗಮಿಸಲು ದೇವಿಯ ರೂಪಕ್ಕೆ ಇಂದು ಸಿಹಿಯಾದ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಕಬ್ಬಿನ ಕೃಷಿಯು ಸಮೃದ್ಧಿಯಾಗಲು ಕೃಷಿಕರು ಸುಖವಾಗಿಯೂ ಸಂತೋಷವಾಗಿಯೂ ಬಾಳಲು ಅನುಗ್ರಹಿಸುವ ಸ್ವಯಂಭುದೇವಿಗೆ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಭಕ್ತರ ಆರ್ಥಿಕ ಸಂಕಷ್ಟ ದೂರವಾಗಲು ಸ್ಥಿರವಾದ ಆರ್ಥಿಕತೆಯು ನೆಲೆಸಲು ಸಿದ್ದವನ ದೇವಿಯ ಶ್ರೀರೂಪಕ್ಕೆ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಎಲ್ಲೆಡೆಯೂ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ನೀಡುವ ದೇವಿಗೆ ಅಕ್ಕರೆಯಿಂದ ಮಾಡಿದಂತಹ ಸಕ್ಕರೆಯ ಸಿಹಿಯಿಂದಾದ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ದೇಹವು ಮನಸ್ಸು ಬಲಿಷ್ಠವಾಗಲು ಕುಟುಂಬಸ್ಥರ ನಡುವೆ ಪ್ರೀತಿಯು ಬಾಂಧವ್ಯವೂ ಹೆಚ್ಚಾಗಲು ಸುಂದರ ದೇವಿಗೆ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಮನಸ್ಸು ಭಾಷೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಲು ಮಾತಿನಲ್ಲಿ ಸಿಹಿಯಾದ ಪದಗಳು ಕೂಡಲು ಕುಟುಂಬ ಜೀವನ ಸುಖಕರವಾಗಿರಲು ದೇವಿಗೆ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಒಳಿತುಗಳು ಬದುಕಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಲು ಬಾಳಿನಲ್ಲಿ ಸದ್ಗತಿಯು ಉಂಟಾಗಲು ದರ್ಶಿಸೋಣ ಸ್ವಯಂಬ ಅಮ್ಮನಿಗೆ ಮಾಡಿರುವ ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಅಲಂಕಾರ ಮಾತಿನಲ್ಲೂ ಬದುಕಿನಲ್ಲೂ ಸಿಹಿಯನ್ನು ಸೇರಿಸುವ ಸರಸ್ವತಿ ದೇವಿಯಾಗಿ ಕುಳಿತು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಿರುವ ಆದಿಪರಾಶಕ್ತಿಯೇ ಶರಣು ಕಲ್ಲು ಸಕ್ಕರೆ ಕಾಪು ಅಲಂಕಾರದಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಿರುವ ಸ್ವಯಂಭು ದೇವಿಯೇ ಶರಣು ಶರಣು ಚಂದ್ರಕಾಂತಿಯಂತೆಯೇ ಮೊಗದಲ್ಲಿ ತಂಪನ್ನು ಮುತ್ತು ಮಾಲೆಯ ಬೆಳಕು ಚಿಮ್ಮುತ್ತಿರಲು ನಸುನಗುತ್ತ ದರ್ಶನ ನೀಡುವ ವಾಣಿಯೇ ಶರಣು ಬಿಳಿ ತಾವರೆ ಬೀಟದ ಮೇಲೆ ಶಾಂತ ಸ್ವರೂಪಿಣಿಯಾಗಿ ಕುಳಿತು ದರ್ಶಿಸುವ ಭಕ್ತರಿಗೆ ಅನುಗ್ರಹವ ತರವಲ್ಲ ಸರಸ್ವತಿಯೇ ಶರಣು ಕಲೆಗಳಿಗೂ ವಿದ್ಯೆಗೂ ಅಧಿದೇವತೆಯಾಗಿ ಭಕ್ತರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಕರುಣಾಶೀರ್ವಾದವನ್ನು ನೀಡುವ ವೇದ ನಾಯಕಿಯೇ ಶರಣು ಸತ್ಯಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ತಾಯಿಯೇ ಇಂದು ಮರುವತ್ತೂರಿನಲ್ಲಿ ಸ್ವರೂಪಿಣಿಯಾಗಿ ಜ್ಞಾನ ನೀಡುವ ವಾಗ್ದೇವಿಯಾಗಿ ವರ ನೀಡುವ ಭಾರತೀಯೇ ಶರಣು ಭಕ್ತರ ಮನದಲ್ಲಿ ಹಂಸದಂತೆಯೇ ನಲಿದಾಡಿ ಅರಿವಿನ ಅಲೆಗಳನ್ನು ನೀಡಿ ಬದುಕಿನ ಆರ್ಥಿಕ ಮಟ್ಟವನ್ನು ಏಳಿಗೆ ಹೊಂದಿಸುವ ನಾಲ್ಮುಖನ ಕುಲದರಸಿಯೇ ಶರಣು ಪೂಜನೀಯ ಅಮ್ಮನವರು ಸ್ಥಾಪಿಸಿದ ವಿದ್ಯಾ ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಕುಡಿಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ವಿದ್ಯಾದಾಯಿನಿಯಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಿರುವ ಶಾರದೆಯೇ ಶರಣು ಸ್ಪಷ್ಟವಾದ ಅರಿವನ್ನು ಉನ್ನತವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವ ಸಕಲಕಲಾವಲ್ಲಿಯೇ ವಿದ್ಯಾರೂಪಿಣಿಯೇ ಶರಣು ಬೇಡಿದ ವರವೆಲ್ಲವನ್ನು ಕರುಣಿಸಿ ಭಕ್ತರ ಪೂರ್ವ ಕರ್ಮವನ್ನು ನೀಗಿಸುವ ಮರುವತ್ತು ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಜ್ಞಾನಾಂಬಿಕೆಯಾಗಿ ಸರಸ್ವತಿಯಾಗಿ ದರ್ಶನ ನೀಡುತ್ತಿರುವ ತಾಯಿಯೇ ಶರಣು

சரஸ்வதி தேவி அலங்காரத்திலும் சுயம்பு அன்னை வாழ்வில் இனிமை அருளும் கற்கண்டு காப்பணிந்தும் அருங்காட்சி தருகிறார்கள் சாந்த சொருபியாக நான்கு கரங்களுடன் தாமரை பீடத்தில் அழகே உருவாக அமைதியான வடிவாக ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றாள் அன்னை சரஸ்வதி தேவி வலது மற்றும் இடது மேற்கரங்களில் தாமரை மலரையும் வலது கரத்தில் அபயமுத்திரையும் இடது கரத்தினை தியான நிலையிலும் கொண்டு அமர்ந்திருக்கின்றாள் அன்னை வீணையை தன் கைகளில் ஏந்தி வாசித்தபடி அமர்ந்திருக்கும் சரஸ்வதி அன்னையை கலைகளின் அதிபதி என்று சொல்வதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது கல்வி ஞானம் கலைகள் எல்லாம் அவள் அருளால் நமக்கு கிடைக்கின்றது குண்டலினி யோக பயிற்சி செய்பவர்களுக்கு உடம்பில் உள்ள ஆறு சக்கரங்களின் வழியாக சக்தி மேலெழும்பி முடிவில் சகஸ்கார சக்கரத்தில் ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்து அறிவு நாணம் பிறக்கும் அதை குறிக்கும் விதத்திலேயே அன்னை கரங்களிலும் தாமரை மலர்களை தாங்கியுள்ளாள் அதாவது சரஸ்வதி தேவியானவர் பிரம்மாவின் துணைவியார் என்று சிலர் கூறினாலும் பிரம்மாவிற்கு மகளாகவும் கருதப்படுகிறார் என்று ஒரு வாதம் இருக்கின்றது நம்ம அதெல்லாம் போவே கூடாது அவங்க மகளா மனைவியான்னா சிவனுக்கு எப்படி பார்வதியோ விஷ்ணுக்கு எப்படி லக்ஷ்மியோ அதுபோல பிரம்மாவுக்கு இணையாக அமர்ந்திருப்பவர் நம்முடைய சரஸ்வதி தேவியாவார் அதாவது இந்த அம்மாவுக்கு வாகனம் அன்னப்பறவை வாகனம் பீடம் வெள்ளை தாமரை வெள்ளை தாமரை அடியை வைத்தே பாரதியார் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பால் மக்கள் பேசும் மழலையில் உள்ளால் இங்கே மக்கள் பேசும் மழலைன்னா குழந்தைகள் மக்கள்னா இங்கே கு குழந்தைகளை குறிக்கும் அதனால மக்கள் பேசும் மழலையில் உள்ளால் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டால் கோதகன்ற தொழில் உடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனத்தின் எழிலிடை உற்றால் இன்பமே வடிவாகிட பெற்றாள் என்று அழகாக பாரதியார் சரஸ்வதியை துதித்து பாடுகின்றார் சரஸ்வதியை வந்து கல்விக்கு அதிபதி ஞானத்தை கொடுப்பவள் என்றெல்லாம் நாம் பார்த்தாலும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களையும் கற்றவள் என்பதால் அவளுக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட பெயர்கள் உண்டு அதில் சிலவற்றை மற்றும் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன் வாணி சாரதை ஞான கொழுந்து ஆதிகாரிணி வெள்ளை தாமரையால் சகலகலாவள்ளி கலைமகள் ஞானவாகினி தூயால் பிராமி இசைமடந்தை வாகதேவி காயத்ரி பாமகள் பா முதல்வி பாரதி நாமகள் பூவராகினி சாவித்ரி ஞான அமளி என்று என்றும் மகா சரஸ்வதி ஆரிய சரஸ்வதி வஜ்ர வீணா சரஸ்வதி வஜ்ர சாரதை சரஸ்வதி என்று மற்ற பெயர்களும் வாக்தேவி போல நாற்பது பெயர்கள் அம்மனுக்கு இருக்கின்றது இந்த சரஸ்வதி தேவியை நாம் ஆயுத பூஜை அன்று நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா ப நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்தது வசந்த பஞ்சமி திதியில் சரஸ்வதி வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் சரஸ்வதி தேவிக்கு தமிழகம் மற்றும் தமிழர்கள் வாழும் பகுதியில் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையாக அன்னை சரஸ்வதி தேவி வணங்கப்படுகின்றாள் ஞானத்தின் அதிபதியான சரஸ்வதி தேவியை கல்வி செல்வம் வெற்றிகள் ஆகியவற்றை அள்ளி தேவியாக வணங்கப்படும் சரஸ்வதி பூஜை என்றும் நமது தொழிலுக்கு வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கும் கருவிகளையும் இயந்திரங்களையும் வாகனங்களையும் பூஜை செய்து வணங்குவதால் ஆயுத பூஜை எனவும் கொண்டாடப்படுகின்றது நீங்கள் கலைகளின் பிறப்படமான அன்னை சரஸ்வதி தேவி இன்று தரிசித்து வழிபடுவதால் கல்வி செல்வம் ஞானம் ஆகியவை கிடைக்கப்படுவதோடு தூய்மையான மனது சீரான வாழ்க்கை மற்றும் மகத்தான வெற்றிகள் ஆகிய அனைத்தும் அருளும் தேவியாக அமைதி பார்வையுடன் அழகாக பிரகாசமாக கருவறையில் அம்மா அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி அந்த தூய்மையான வெள்ளை தாமரை உட்கார்ந்துருக்கின்ற அழகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவலோகத்திலேருந்தே சரஸ்வதி இறங்கி மருத்தூரில் வந்து கருவறையில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது அடுத்து சுயம்பு அன்னைக்கு கற்கண்டில் அலங்காரம் செய்திருக்கிறாங்க கற்கண்டு இனிமையை த கொடுக்கக்கூடியதை ஒன்று சர்க்கரை சர்க்கரைக்கு முன்னால் வரக்கூடிய பொருளை தான் கற்கண்டு தயாரிக்கிறார்கள் கற்கண்டெல்லாம் சுப காரியங்கள்ல முன்னாடி வச்சு கொடுப்பாங்க அதாவது இனிப்பான செய்து கொடுக்கும்போது அந்த ச கற்கை வாயில போடுவார்கள் இப்படி கற்கண்டு வந்து சமையலுக்கும் பயன்படுகிறது சர்க்கரைக்கு ஈடானது இந்த கற்கண்டு நம்முடைய வாழ்வும் இது போல இனிமையாக அமைய வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு கற்கண்டால் அலங்காரம் செய்து நாம் வழிபடுகின்றோம் இன்றைக்கு நாம் பார்த்தது சரஸ்வதி தேவியின் வரலாறு அவருடைய பெயர்கள் ஆயுதங்கள் அமர்விடங்கள் வாகனங்கள் இதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம் அடுத்தது ஒரு குட்டி கதைக்கு போகலாம் ஒரு முனிவர்கிட்ட மூணு சீடர்கள் குருகுலவாசத்தில் இருந்து அவர்கிட்ட நல்ல கல்வி கேள்விகள்லாம் சிறந்து விளங்கும் போது படியாக சிறந்த சீடர்களாக படித்தார்கள் குருக்கிட்டேயே இருந்து குருகுல வாசம்னா குருக்கு சேவை செய்து அவருக்கு என்ன உணவு சமைச்சு கொடுத்து காட்டுக்கு போய் விறகு வெட்டின்னு வந்து அவர் துணிகள்லாம் துவைச்சு போட்டு அது மாதிரி அந்த காலத்தில் எப்படியாப்பட்ட அரசனுடைய பிள்ளையாக இருந்தாலும் குருகுல வாசத்தில் படித்தா இந்த அடிப்படை வேலைகள் எல்லாம் குருவுக்கு செய்து அவரிடம் வந்து நல்ல பெயர் எடுக்கணும் வித்தையை மட்டும் கற்று கொடுத்துட மாட்டார் நீ எப்படிப்பட்டவன் நீ அடிப்படைக்கு வே இதுக்கு தகுதியானவனா ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரு மன்னனாக உன்னை உருவாக்கி வெளியில் வில் வித்தை அப்புறம் வந்து வால் போர் போர் எல்லா எல்லா வித்தைகளையும் சண்டை எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புவாங்க சாதாரண குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லன்னா போய் குருகுலத்தில் படிக்க முடியாது உயர்ந்த குலத்தில் உள்ள பிள்ளைகள் தான் அந்த காலத்தில் போய் குருக்கிட்ட படிக்க முடியும் அப்படி ஒரு மூணு மாணவர்கள் கற்று தேர்ந்து வெளியில வர்றாங்க வெளியில வந்தவொன்னா அவங்களுக்கு சரி நம்ம குருகிட்ட படிச்சிட்டோம் இப்போ வெளி உலகத்தில் போய் நம்ம எப்படி அவங்களோட கலந்து நம்ம தொழில கற்றுக்கின்னு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு கவலை வரும் இல்லையா இப்போ கூட காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இதுக்கு மேற்பட்டு எப்படி எந்த தொழிலை தேர்ந்தெடுத்து எங்கே போய் நம்ம சேர்றது அமெரிக்கா போயிடலாமா லண்டன் போயிடலாமா இப்படிலாம் யோசனை பண்ணி அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு போல பதவிகளையும் எதிர்பார்த்து வெளியில் போகிறாங்க அப்படி அது போல் இவர்களும் கல்வியை முடித்து விட்டு வெளியில் வராங்க ஆளுக்கு ஒரு திசையாக போகிறாங்க அப்போ முதல் சீடன் என்ன மாணவன் என்ன பண்ணான்னா நம்ம நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கு அதாவது ரொம்ப கல்வி மேலே ஆர்வம் அவர் வந்து புலவர்களை எல்லாம் மதிப்பவர் அதனால் நம்ம அவர்கிட்ட போய் நம்முடைய கல்வி தகுதியை உயர்த்தி காட்டி அந்த அமைச்சரவையில் எப்படியாவது நம்ம இடம் பெற்றுவிட வேண்டும்ன்னு போகிறான் அதே போலவே அரசனை புகழ்ந்து பாடி நல்ல கவிதைகளை எல்லாம் உருவாக்கி சொல்லி இது இதுபோல நாளுக்கு நாள் அவன் அரசவையில் கல்வி தகுதியை பற்றி எல்லாம் அழகாக கூறி அரசுக்கு தேவையான அறிவுரைகளை கூறி அவன் வந்து சிறந்த ஒரு புலவனாக அரசவையில் அமர்றான் அவருக்கு அரசவையில் ஒரு சிறந்த புலவர் பதவி கிடைக்குது அவன் வாழ்க்கையை அவன் செழிப்பாக நடத்திட்டு இருக்கான் அடுத்து ரெண்டாவது சீடன் போகிறான் அவன் போகிற வழியில் ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் கொஞ்சம் சாப்பிட்றான் சாப்பிட்டவொடனே அவனுக்கு அந்த சாப்பாட்டினுடைய ருசி அவன் காட்டில் இருந்தான் இல்லையா அவனுக்கு ருசியான சாப்பாடெலாம் கிடச்சிருக்காது குரு எதாவது கஞ்சி அது மாதிரி தான் கொடுத்துருப்பாரு வாய்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாய்க்கு ருசியாலாம் எல்லாம் கொடுத்தா வந்து அந்த வாய் தான் போகுமே தவிர கல்வியில் நாட்டம் இருக்காதுன்னு குருகுல வாசத்தில் எளிமையான உணவு தான் கொடுப்பாங்க அது மாதிரி சாப்பிட்டவனுக்கு இந்த சத்திரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போச்சு அடடா இது நல்லா ருசியாக இருக்குது இதையே நாம் வந்து பழகிக்கிட்டு மற்றவங்களுக்கு சமைத்து போட்டு அதன் மூலம் பொருளீட்டி நம்ம வாழலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அந்த சமையல்காரர்கிட்ட தலைமையான சமையல்காரருக்காரல அவர்கிட்ட போயிட்டு ஐயா உங்கள் சமையல் ரொம்ப ருசியாக இருக்குது எனக்கு உங்கள் சமையல் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு உதவியாக நான் இங்கேயே தங்கி இந்த சமையலை கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன் ஓ அதுக்கு என்னப்பா நீ சேர்ந்துக்க எனக்கும் ஆள் கிடையாது நானே ஆள் இல்லாத தவிச்சிட்டு இருந்தேன் நீயே வந்துருக்குற வா வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் கலையில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் எப்படி சுவைகளை கூட்டுவது என்பதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி தந்து ஒரு பெரிய சமையல் தலபாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான மேல்காரன்னா அவன் உருவாகிடும் அடுத்தது மூணாவது பைய சீடம் போனான் இல்லையா அவன் போகிறான் போனால் அவங்க ஒரு கிராமத்து வழியாக போகும்போது பிள்ளை வேலை செய்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு அதாவது சின்ன பசங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்து பிழைத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் அவன் பார்த்தான் இந்த சின்ன வயசில் படிக்க வேண்டிய வயசில் இவங்க படிக்காமல் இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்களே இவங்களை எப்படின்னா கல்வியில் உயர்த்தி நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு மரத்தடியில் உட்கார வச்சு குரு தனக்கு போதித்த கருத்துக்களை கல்வியை சிறுக சிறுக அந்த பிள்ளைகளின் மனநிலைக்கு ஏற்றாறு போல பொறுமையாக சொல்லி கொடுக்குறோம் இவ பொறுமையாக சொல்லிக் கூட அவங்க பெற்றோர்களை அணுகி இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க படித்தா அவங்க பிற்காலத்தில் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களிடம் பேசி எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மரத்தடியில் ஆரம்பித்த கல்வி ஒரு பள்ளிக்கூடமாக மாறுகிறது அப்படி தான் கற்ற கல்வியை அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஆசிரியனாக இருக்கிறான் முதல் சீடன் புலவன் புலவனாயிட்டான் ரெண்டாவது சீடன் சமையல்காரன் ஆயிட்டான் மூணாவது சீடன் வந்து நல்ல ஆசிரியராக மாறிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து இவங்க எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து குரு சொல்லி சொல்லி கொடுத்த குருவை மறக்கக்கூடாது இல்லையா அதனால மறுபடியும் அந்த குருகுலத்துக்கு வராங்க நீங்களாம் என்ன பண்ணீங்க எப்படி என்ன வருங்காலம் என்னவா மாறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையே சொன்னாங்க சொன்ன உடனே இதை மூணு சீடர்கள்ல அந்த கடைசி சீடன்கிட்ட மட்டும் கொஞ்சம் அந்த குரு நல்லா இணக்கமாக பழக ஆரம்பித்தார் அவங்ககிட்ட நல்லா நிறைய நேரம் செலவு பண்ணுறது அவன் என்ன செய்கிறான்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இது மாதிரி கொஞ்சம் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மூணாவது சீடன்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா இந்த இரண்டு சீடர்களுக்கும் பொறாமை இது நம்ம மூணு பேரும் தானே படிச்சுட்டு போனோம் மூணு பேரும் இவர் சொன்ன மாதிரி நம்ம வெளியில் போய் ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு தானே வந்தோம் அப்போயும் இவர் அவனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நமக்கு கொடுக்க மாட்டேன்றாருன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆனா அதை எப்படி குரு கிட்ட கேட்க முடியுமா பயந்துகிட்டே இருந்தாங்க குருவே சொன்னாரு உங்க மனசுல இந்த மூணாவது சீடனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒன்றும் அதுல நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் முதல் சீடனும் நல்ல தகுதியான இடத்துக்கு தான் போய் அமைச்சரவையில் ஆலோசனை கூறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல தகுதியான இடத்தை பிடிச்சிருக்கிறான் இரண்டாவது சீடனும் வந்து அதாவது சமையல் கலையில் சிறந்து விளங்கிருந்தான் தப்பு கிடையாது அவனால் பத்து பேர் சாப்பிட்ற நிலைக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் அதனால் கிடையாது ஆனால் மூணாவது இருக்கிற சீடன்கிட்டையே நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னால் கல்வி என்பது என்றைக்கும் அழியாதது யாரும் திருடிக்கிட்டு போக முடியாது அப்படிப்பட்ட அழியாத செல்வமாகிய அந்த கல்வியை அவன் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த கல்வியானது மற்றவர்களுக்கும் பயன்படுகின்றது அதனால அழியாத செல்வமாக இப்போ வந்து அரசபையில கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க அப்புறம் உன்னுடைய அறிவு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பித்த உடனே இன்னொரு புலவரை தேர்ந்தெடுப்பாங்க சமயக்காரணம் சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பான் வயசானவன்னா அவனுக்கு வேலை செய்ய முடியாது ஆனா அந்த கல்வியை பெற்ற ஆசிரியர் அவன் போதித்தது பலருக்கும் போய் அதுக்குதான் ஆசிரியர் தொழில் வந்து சிறந்த தொழில்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கள் எத்தனை பொறியாளர்களை உருவாக்குகிறார்கள் எத்தனை மருத்துவர்களை உருவாக்குகிறார்கள் எத்தனை துறையில் இருக்கிறவங்களும் கலைத்துறை சினிமா துறை எல்லா துறைகளிலும் பார்த்தா படிப்பறிவு முதல்ல பேசிக்காக வேணும் அதனால் கல்வி தான் சிறந்தது அது யாராலும் தேட முடியாதது ஏழு பிறவிக்கும் அது உதவக்கூடியது ஏழு பிறவிக்கும் அது உதவும் இல்லையோ இந்த பிறவிக்கு உதவும் சொல்லுவாங்க கல்வியை யாரும் களவாட முடியாது அழியாது அது போய் மனசில் நாம் படித்த படிப்பு வந்து நாம் இறக்குற வரைக்கும் நம்ம அந்த நான் படித்த கல்வி அதனுடைய பொருள் நம்ம மனதிலே தான் இருக்கும் அது நம்ம உயிர் நம்மளை விட்டு போகும்போது தான் அந்த கல்வியும் நம்மளை விட்டு அழியும் ஆகையால் இந்த கல்விக்கு அதிபதியான விழாவான இந்த சரஸ்வதி பூஜை நாள் இந்த கதை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே படி பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க பசங்களை வந்து ஏதோ பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைச்சா தான் படிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க படிக்கிற பையன் எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்தித்தாளில் பார்க்குறீங்க கிராமத்தில் ஹைஸ்கூலில் படிக்கிற பசங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஆகவே கல்வியை போதியுங்கள் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் அதற்கு அதிபதியான சரஸ்வதி வணங்கி இந்த நவராத்திரி விழாவில் உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு நாளை உங்களை சந்திக்கும் வரை ஓம் சக்தி மேல் மரபு மன